ओम शक्तिये पराशक्तिये, ओम शक्तिये आदि पराशक्तिये, ओम शक्तिये मरुमोररसिये, ओम शक्तिये ओम विनायका, ओम शक्तिये ओम कामाक्षिये, ओम शक्तिये ओम बंगार कामाक्षिये। ओम शक्ति குரு வாழ்க, குருநாமம் வாழ்க, பங்காரம்மா வாழ்க. இயற்கையே இறை என்ற ஆன்மீக குருவின் நல்வாக்குப்படி சென்ற ஆண்டு உலக புதிதினத்தை ஒட்டி செவ்வாடை சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்து அவரவர் வசிக்கும் பகுதிகளில் இயற்கையை பாதுகாக்கும் விதமாக சமுதாய பணிகள் செய்யப்பட்டது. அதேபோல் இந்த ஆண்டும் இயற்கையை போற்றும் விதமாக வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி உலகில் உள்ள அனைத்து செவ்வாடை சக்திகளும் ஒன்றிணைந்து தாங்கள் வசிக்கும் பகுதிகளில் இயற்கை சூழ்ந்த பொது இடத்தில் நம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரடிகளார் அம்மா நமக்கு கற்றுத்தந்த இயற்கை வழிபாட்டினை இணைய தளமான ஜூம் மூலம் ஒரே நேரத்தில் செய்ய உள்ளார்கள். இந்த நிகழ்ச்சி நமது மேல்மருவத்தூர் சித்தர்பீட யூடியூப் சேனலில் நேரலையாக ஒளிபரப்பப்பட உள்ளது. அனைத்து சக்திகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இயற்கை அன்னையை மகிழ்வித்து அன்னையின் பரிபூரண அருளையும் நம் பங்காரம்மா அவர்களின் நல்லாசியையும் பெறுவோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. சர்வதேச புவிதினமான இன்று இயற்கையே இறை என்பதை உணர்ந்து செயல்படும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். அன்னையின் அருள்வாக்கு. காற்று, பூமி, நட்சத்திரம், சூரியன், சந்திரன் இவையெல்லாம் சீராக இருந்தால்தான் மரம், செடி, கொடிகள் வளரும். மரம், செடி, கொடிகள் சீராக இருந்தால்தான் உணவு உற்பத்தி செய்ய முடியும். இயற்கை வளத்தை அழித்தால் உணவுக்கே பஞ்சம் வரும். மறுபடியும் மண்பாண்டங்களை பயன்படுத்தும் காலம் வரும். பஞ்சபூத வழிபாடு செய்தால்தான் இயற்கையை கட்டுப்படுத்த முடியும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடகா மாநிலம் வியாலிகவல் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருப்பூர் மாவட்டம் வெங்கரையாம்பாளையம் மற்றும் துரை ராமசாமி நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். தேவி, நான் பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் 20 வருஷத்துக்கு மேலே அம்மாங்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன். நான் 20 வயசுல எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுக்கப்புறம் படித்து டீச்சர் வேலைக்கு போய் அம்மா எனக்கு அவார்டு மேலே அவார்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவார்டு ராஜகலஞ்சன் அவார்டு, ஸ்டேட் அவார்டு, தங்கப்பதக்கம் எல்லாம் அம்மா அருளால் நான் வாங்கியிருக்கேன். அம்மாவுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு, பேரன் படித்து பெங்களூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ என் மகனோட பிள்ளைங்க 2, 8வது, 6வது படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா இல்லைன்னா நான் ஒன்றுமே இந்த உலகத்தில், அம்மா இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்க முடியாது. நான் இப்போ 40,000 மேலே பென்ஷன் வாங்கினேன். சாதாரண செகண்டரி கிரேட் டீச்சர் தான் நான். அப்புறம் தான் போய் நீங்கள் பல்லாவரத்தில் அம்மா அருளால் போய் படித்து வேலைக்கு வந்து அம்மா எனக்கு அவார்டு மேலே அவார்டு, கல்வி செம்மல் அவார்டு கொடுத்துருக்காங்க. பேர பிள்ளைங்களுக்கு நல்ல பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, பொண்ணு கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க. பேரம் படித்து நல்லா வேலைக்கு போயிட்டான், இன்ஜினியராக இருக்கான். இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி 2 பசங்க இருக்கிறாங்க. நானும் அம்மாவுக்கு என் கல்யாணம், என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? ஒரு தடவை தான் அம்மாட்ட வேண்டிக்கிட்டேன் வீடு கட்டணும் அப்படின்னு. உடனே வீடு கட்டி கூட்டி போனான். ஒரு தடவை தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுமா அப்படின்னு. உடனே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஈஸியாக என்னை அப்படியே தர மட்டத்தில் குப்பையில் கிடந்த என்னை கோபுரத்தில் வச்சு அம்மா அழகு பார்த்தாங்க. குப்பையில் கிடந்த என்னை அம்மா கோபுரத்தில் வச்சு ஸ்டேட் அவார்டு வாங்க வச்சு, ராஜகாந்தன் அவார்டு, தங்க பதக்கம், இந்த மாதிரி பல அவார்டுகள், கல்வி செம்மல் அவார்டு, வாத்தியாருங்கக்கிட்டலாம் நான் பல வாத்தியாருங்கக்கிட்டலாம் உள்ள இன்னல்கள்லாம் அம்மா தடுத்து 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 என்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போய் ஸ்டேட் அவார்டு வாங்க வச்சு எவ்வளவோ. நான் இப்போ அம்மாவுக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். வழிபாடுன்னா என்னான்னு தெரியாத இருந்த சனங்க கூட எங்கள் ஊரில் வழிபாடு செய்கிறாங்க. வெத்தல் பாக்கு, வாழைப்பழம் வச்சு அம்மா படுத்த வச்சு நல்லா வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பம் நல்லா முன்னேறுது. நான் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அம்மா இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை. அம்மா என்னுடைய பிறந்த நாளைக்கு அடுத்தவங்கக்கிட்ட போய் அந்த அம்மாக்கிட்ட போய் கேக்கு கொடுக்க சொல்கிறாங்க.
பிறந்தநாள் கேக்கு கொண்டி அந்த அம்மாட்ட கொடு அந்த அம்மாட்ட கொடுன்னு. எங்கே நான் என் வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருந்த கேக்கை கொண்டி உங்கள் கிட்ட கொடுக்க சொல்லி அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்கங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்குறாங்க. என் பிறந்தநாள் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்குறேன். அம்மாவே என்கிட்ட சொல்லி உங்கள் கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மா எப்படி? அம்மா கடனே வைக்க மாட்டாங்கங்க. அம்மா ஒரு அம்மாவுக்கு ஒரு பைசா செஞ்சோம்னா அம்மாங்க பாருங்கள் வளையல் நான் ஒரு காது பாருங்கள் காது இது மாட்டில் தான் அம்மாவுக்கு குறிப்பிடத்துக்கு கழட்டி கொடுத்தேன். உடனே 10 நாளையிலே எனக்கு 2.5 பவுன் வளையலையே மருமை வாங்கி எனக்கு கொடுத்துட்டான். இதை விட என்னங்க அம்மா என்ன செய்வாங்க? இதை விட என்ன செய்வாங்க? சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். கடந்த 14/4/2023 தமிழ் புத்தாண்டு தினத்தன்று தர்மபுரி மாவட்டம் அண்ணா நகர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் உலக மக்கள் நலம் வேண்டி சிறப்பு கூட்டு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அந்த பகுதி செவ்வாடை பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர். நிகழ்வின் இறுதியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.